குருங்கிறவர் எப்படி இருக்கணும், குருவுக்கு லட்சணம் என்ன, குருகீதை அப்படிங்கிற கிரந்தம் சொல்வது சாதுரியவான் விவேகீச்ச அத்தியாத்ம ஞானவான் சுச்சிஹி மானசம் நிர்மலம் யஸ்ய குருத்வம் தஸ்ய சோபதே. குரவோ நிர்மலாக சாந்தாக சாதவோ மிதபாஷிணா காமக்ரோத விநிர்முக்தாக சதாச்சார ஜிதேந்திரியாக. அவர் எப்படி இருக்கணும், நீங்கள் சாதுரியவான், நல்ல சதுரனாக இருக்கணும், கெட்டிக்காரனாக இருக்கணும். கெட்டிக்காரன் அப்படின்னா நாம் மீன் பண்ணுறாப்புல நம்மளோட டிக்ஷனரியில் கெட்டிக்காரன் அப்படின்னாலே ரொம்ப சாமர்த்தியமாக பேத்து மாத்து பண்ணுறவன் தான் அப்படின்னு நினச்சிருந்துக்கோம். அவன் ரொம்ப கெட்டிக்காரன் சார், எப்படியான தானும் கண்டு வந்துடும் அப்படிங்கிறோம், அது கெட்டிக்காரத்தனம் இல்லை. சாதுரியம் அப்படின்னா நேர் வழியில் கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறது, காரியங்களில் சமர்த்தனாக இருக்கிறது. அதனால்தான் அடுத்த வார்த்தை சொன்ன விவேகி அப்படின்னு, அந்த விவேகம் இருந்தால்தான் சாதுரியவானாக இருக்க முடியும். அத்தியாத்மவான் சுச்சிஹி, அத்தியாத்மவான் அப்படின்னா தன்னோட ஆத்மாவை உணர்ந்தவன், ஆத்ம ஞானம் அடைஞ்சவன். தன்னை பற்றியே யாருன்னு தெரிஞ்சுக்காத உலகத்தில் வேற எது தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அதனால ஆத்ம ஞானம் உடையவன். சுச்சிஹி அப்படின்னா சுத்தமானவன் அர்த்தம். சுத்தமானவன் அப்படின்னா உடனே டிவியில் சொல்கிறாப்புல அப்பப்போ சோப்பு போட்டு கையை கழுவு, காயத்தோட கால கழிவு, இது மட்டும் சுச்சி இல்லை, இது மட்டும் சுத்தம் இல்லை. நமது சாஸ்திரம் சொல்றது சுத்தம்னா எங்கே இருக்கணும் அப்படின்னர், அது அந்த சுத்தம் அப்படிங்கிறது பாஹ்ய அபியந்தர சுச்சிஹி அப்படின்னு சொல்றது, உள்ள வெளியில் ரெண்டுத்துலேயும் சுத்தமாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் உள்ள சுத்தமாக இருந்தால் தான் வெளியில் சுத்தமே வரும். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இல்லாத, ஒரு பொறுப்பு இல்லாத குப்பையை தூக்கி ரோட்டில் விட்டறிஞ்சுட்டே இருந்து அப்புறம் ஸ்வச் பாரத் அப்படின்னு யாரோ அள்ளிண்டே வந்தால் பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா ஜனங்களுக்கு குப்பையை ரோட்டில் போடக்கூடாதுங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணணும், அதுதான் முக்கியம். இனிமே எல்லாரையும் போட விட்டுட்டு அப்புறம் அள்ளுறதை விட அப்படி பண்ணினா என்ன ஆகுது, அள்ளிகிட்டே இருக்கணும், போட்டுட்டே இருப்போம். அதுவும் வாசலில் இந்த குப்பை எழுற லாரியை பார்த்தோன்னா வேடிக்கையாக இருக்குது. அது என்ன பண்ணியிருக்கு, ஏதோ அந்த தெருவில் இருக்கிற குப்பை இல்லாமல் அள்ளி கொண்டு இந்த தெருவில் போட்டுட்டு போயிருது. அப்படி இருக்கக்கூடாது, பொறுப்பு நமக்கே உள்ளுக்குள்ளே இருக்கணும். நம்ம மனசுக்குள்ளே இந்த நீட்னஸ் சுத்தம்ங்கிறது இருக்கணும். எல்லா இடத்துலையும் அந்த சுத்தம்ங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்தால்தான் வெளியில் தானே சுத்தமாக இருக்கும். ஸோ இந்த உள் சுத்தத்தை கொண்டு வராத வெளியில் என்ன சுத்தம் கொண்டு வந்தும் பிரயோஜனம் இல்லை, திருப்பி திருப்பி அதோட போராட்டமாக தான் இருக்கும். அதனால்தான் பாஹ்ய அபியந்தர சுச்சிஹி அப்படிங்கிறது, இந்த உள்ள வெளியில் உள் தூய்மை வெளி தூய்மை ரெண்டும் உள்ளவளாக இருக்கணும். உள்ளே இருக்கிற அழுக்க என்னன்னர், நம்ம மனசே பெரிய அழுக்காக தான் இருக்கு. அதில் எத்தனை எண்ணங்கள், எண்ணங்கள்லாம் மனசுனாலே எண்ணம் தான், தாட்ஸ் தான் மனசு. ஒரு ஒரு சமயம் பார்த்தா ரொம்ப நல்ல எண்ணமாக இருக்கு, ஒரு ஒரு சமயம் பார்த்தா இதை விட கேவலமாக எண்ண முடியாதுங்கிறாப்பில் போகிறது. அந்த வேண்டாத எண்ணங்கள்லாம் ஒழியணும் மனசை விட்டு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் அப்படின்னு ஆறு விதமான குப்பைன்னா இருக்குது, ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை. இது என்ன மக்கிற குப்பையா மக்காத குப்பையா எல்லாம் ஒன்றும் பிரிக்கவே முடியாது, அப்படி ஒரு குப்பையாக இருக்குது. அப்போ இந்த குப்பைகள்லாம் மனசில் இல்லாத இருந்தனால் இதுதான் உள் சுத்தம். அப்படி உள்ள அப்படி சுத்தமாகிடுதுன்னா வெளியில் தானே ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாயிடும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம் ரிஷிகள்லாம் ரொம்ப சுலபமாக இதுக்கு வழி சொல்லிட்டா,
பாரதியார் ரொம்ப வருத்தமே பட்டுக்கிறார். துணி விளக்க மண்ணுண்டு, தோல் விளக்க சாம்பல் உண்டு, ஒன்னொன்னுத்துக்கும் ஒன்னொன்று விளக்கிறதுக்கு நீ படைச்சிருக்க, ஆனால் மனம் விளக்க வழியே இல்லை எங்க முத்து மாரியம்மா. நீ அதுக்கு மட்டும் ஒரு வழி படைக்கலையே, குழமண்ணு படைச்சிருக்க, துணி இழுக்க போட்டாக்க வெளுத்து போயிடுறது, சாம்பல் இருக்கு மேலே தேய்ச்சோன்னா தோல் விளக்கிறது, இப்படி எல்லாம் விளக்கிறதுக்கு எல்லாம் படைச்சிருக்க, ஆனால் எங்களுக்கு மனம் விளக்க வழியே இல்லை. பாரதியார் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறார், எங்கள் மனசு வெளுக்கிறதுக்கு ஏதானு ஒன்று இருக்கக்கூடாதா அப்படின்னு. அந்த மனசு வளர்க்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, அந்த ஈஸ்வரனை நினைக்கிறதே மனசு வளர்க்கறதுக்கு, அவனோட நாமமே மனசு வளர்க்கறதுக்கு. பாஹ்ய அபியந்தர சுச்சிகி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம். இப்படி மனசுனால பேசுறதுனால செய்கையினால இப்படி எல்லாம் எல்லாரும் அப்பப்போ பாவத்தை சேர்த்துக்கிறமே, இது அத்தனையும் போக்குறதுக்கு என்ன அப்படின்னர். ஒரே ஒரு டிராப் விட்டா போர்வம் என்ன, ஸ்ரீராம ஸ்மரணேனேவ வெபோகதீன சம்சேகா. ஸ்ரீராமான நினைச்ச மாத்திரத்துல அத்தனையும் ஒழிஞ்சு போயிடுறது, தொலைஞ்சு போயிடுறது அத்தனை அழுக்கும். உடனே நமக்கு சந்தேகம் வந்துடும், சார் எங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்குக்கு ராமான்னு ஒரு தரம் சொன்னாக்கு போயிடுமா, அப்படின்னு சந்தேகம் வரும் இல்லையா. அதனால இன்னொரு வார்த்தையும் போட்டிருக்க, நசம்சேகா சந்தேகப்படாத அப்படின்னு. ஏன் அப்படின்னு, உடம்பு முழுக்கலும் சுகர் இருக்கலாம், ஆனால் அந்த சுகரை போக்குறதுக்கு இத்தனோண்டு இன்சுலின் போகிறோம், இத்தனோண்டு மாத்திரை போகிறோம். உடனே நம்ம என்ன சார் இத்தனாம் பெரிய உடம்புல இவ்வளோ சுகர் இருக்கு, அதுக்கு இத்தனோண்டு மருந்து போக்குமா அப்படின்னார். அதுதான்ப்பா மருந்து, இத்தனாம் பெரிய வைக்க போறா இருக்கு, அதை சாம்பலாக்கிறதுக்கு அத்தனா பெரிய நெருப்பையாக கொண்டு வரணும் வேண்டாம், துளி எங்கேயோ ஒரு மூலையில் வச்சோன்னா போகிறோம் எல்லாத்தையும் பஸ்மமாக்கிறது. அதைப்போல் இரண்டே எழுத்து உள்ள சின்ன நாமாவாக இருக்கலாம், ஆனால் அதை நினைக்கிற மாத்திரத்தில் என்ன பண்ணுறதுன்னார், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அழுக்காக இருந்தாலும் போக்கிறது, அதனால் சந்தேகப்படாது நீங்கள். அதுதான் சுத்தம். அந்த பகவான் நாமாவை அந்த நல்ல ஸ்மரணை மனசில் அந்த எண்ணம் இருந்துட்டே இருந்தது அப்படின்னா நிச்சயம் அந்த மனசில் அழுக்கு வராது. எப்போ பாரு ஒரு பகவானை நினைக்கிறவனால ஏதானு வேறு ஏதானு தப்பு தண்டாவை நினைக்க முடியுமா, நினைக்கிறதுக்கே வழி இல்லை, பிரமேயம் இல்லாத போயிடுறது. அப்படி உள்ள வழியில் எல்லாத்துலேயும் சுத்தமாக இருப்பர் குரு சுச்சிகி. அதை சொல்லிட்டு மானசம் நிர்மலம் அப்படிங்கிற அவர்கள் மனசு நிர்மலமாக இருக்கு, அழுக்கு இல்லாத மனசாக இருக்கு. எப்படி இருக்கோ இப்படி இல்லாமல் இருக்கிறவர் இடத்துல குருத்துவம் தஸ்ய சோபதை, அந்த இடத்துல குருங்கிற அந்த தத்துவம் தானே சோபிக்கிறது பிரகாசிக்கிறது அப்படின்னு குருகீதை சொல்றது. இந்த ஸ்லோகங்களில் சொன்ன டெஃபினேஷன்லாம் வச்சுண்டு பார்த்தா அப்படி ஒரு குரு கிடைக்குமா, அதுவும் இப்போது 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் அப்படின்னா எஸ் கிடைக்கும் 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 கிடைச்சார் அப்படின்னு பெரியவரை பார்க்குறோம். அப்படி ஒரு குருத்தம் இருந்ததுனால தான் எல்லாரும் அவரை திரும்பி 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 வந்து அவரை சூழறாப்பில் இருந்து, அதுக்கு அவர் எப்படி இல்லாம் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தையும் வரத்தை எப்படி இல்லாமல் அதை ஹேண்டில் பண்ணுறார், எப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவர் அருள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கு. மயிலாப்பூரில் இருக்கா சான்ஸ்கிரிட் காலேஜில் கேம்ப்பு 1957 கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போல் இங்கேயே தான் இருந்தார். முதல்ல சென்னைக்கு வரத்துக்கே ரொம்ப யோஜனை பண்ணார், பின்னால் சொல்கிறா இந்த மெட்ராஸை விட்டு போப்பரா இப்போ ஃபேர்வெல், ராஜாஜி முதலான பெரிய தலைவர்கள்லாம் வந்து பிரமுகர்கள்லாம் வந்து பெரியவாளுக்கு ஃபேர்வெல் கொடுக்குறா மெட்ராஸை விட்டு போகிறதே. அப்போ சொல்கிறா நான் இங்கே வரத்துக்கு முன்னால் கொஞ்சம் ரொம்ப பிஹூ பண்ணிட்டேன், எல்லோரும் வந்து வந்து நீங்கள் வரணும் பட்டணத்துக்கு வரணும் வரணும்னு கூப்பிட்டா, ஆனால் நான் தான் ரொம்ப பிஹூ பண்ணிட்டேன், காரணம் வேற ஒன்றும் இல்லை, நம்ம மடத்து சம்பிரதாயத்துக்கு ஆச்சார அனுஷ்டானத்துக்கு சிட்டியில் ஒரு நகர வாழ்க்கையில் அந்த ஆச்சார அனுஷ்டானத்துக்கு சரிப்பட்டு வருமா,
அனாவசியமாக அங்கே போயிட்டு சரியாக வராத அவர்களையும் தொந்தரவு பண்ணிட்டு நமக்கும் ஒரு சிரமத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம்ங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சந்தேகத்தில் போகாத இருந்தேன், வெகு பண்ணிட்டேன். ஆனால் அப்புறம் இங்கே வந்து பார்த்த அப்புறம் தான் தெரிகிறது நான் பயந்தாப்பில் இல்லை அப்படிங்கிற. இன்னும் சொல்லப்போனால் இங்கே பெரியவாளுக்காக குளிக்கணுங்கிறதுக்காக சன்ஸ்கிரிட் காலேஜில் பின்னால் ஒரு குளமே வெட்டியிருந்தா, இப்போ தான் அதையும் கட்டடமாக கட்டியாச்சு. துத்து சந்திரசேகர தீர்த்தம் அப்படின்னு அதுக்கு பேர் வேறு வச்சு ஒரு குளமாக இருந்தது. பெரியவா குளிக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு அப்படிலாம் ரொம்ப சௌரியம் பண்ணியிருந்தேன். பெரியவாளோட ஆச்சாரத்துக்கு குறைவில்லாத இங்கே இருந்ததுனால அப்புறம் சொல்ல நான் வருவேனான்னு கொஞ்சம் பிஹேவ் பண்ணுவேன், அப்புறம் இந்த இடத்த விட்டு போவேனாங்கிறப்பல இருக்கு. அவ்வளோ சௌரியமாக இருந்தது. அப்படி இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிறதே பல இடங்களுக்கு பெரியவா விஜயம் பண்ணினான். அநேகமாக அவ பாதம் படாத இடம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல இடங்களுக்கு விஜயம் பண்ணினான். இன்றைக்கி நங்கநல்லூர் நங்கநல்லூர் அப்படின்னு பார்த்தா அவ்வளவு பார்ஷ் ஏரியாவாக போயிடுத்து. அது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, பெரியவா மீனம்பாக்கத்துக்கு போயிருந்தான் அந்த ஏர்போர்ட்டில் கூப்பிட்டுந்தா, பெரியவா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு. அங்கேருந்து அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு தான் பெரியவா போயிருந்தா. ராத்திரி பொதுவாக இது மாதிரி வேற எங்கேயானு போகணும் அப்படின்னா ராவேளையில் தான் போவார், நைட்டில் போகிறது. காரணம் இந்த சிட்டி டிராஃபிக் அவாய்ட் பண்ணிட்டு டே டயத்தில் போனாக்க ஒரே கச்சமிச்சன்னு கூட்டமாகவும் இருக்கும், இவர் நடந்து போகிறதுக்கு சௌரியம் இல்லாத இருக்கும், போகிறவாளுக்கும் இடைஞ்சல் நமக்கும் இடைஞ்சல். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நைட்டில் 9 மணிக்கு மேலே கிளம்பி போகிறது. போனால் ஏர்போர்ட்டுக்கு போனால் எல்லாம் பார்த்தா எல்லாம் முடிச்சுண்டு திரும்பி வரணும். வரத்துக்கு முன்னால் கேட்டால் இங்கே பழவந்தாங்கல்ங்கிற கிராமம் எங்கே இருக்குது கேடு அப்படின்னா, யாரை கேட்குறது, நைட்டில் ஒருத்தரும் மனுஷாக காணும், பழவந்தாங்கல் கிராமம் எங்கே இருக்குது கேளு அப்படின்னு. அப்புறம் யாரான வயசானவா இருந்தால் கேளு அப்படின்னா, ஒரு குடிசை அல்ல ஒரு விளக்கு எடைஞ்சிருக்கு, இந்த குடிசை கிட்ட போய் யாரோ ஒரு கிழவர் படுத்துன்னு திண்ணையில், அவர்கிட்ட கேட்டால் சாமி பழவந்தாங்கல்ங்கிற கிராமம் எது அப்படின்னு, இதோ இங்கே நிற்கிறீங்களே அதுதான்னு, இங்கேருந்து ஆரம்பித்து பழவந்தாங்கல் தான். அப்படி தான் பழவந்தாங்கல்ங்கிற இடத்துக்கு பெரியவா போய் அதுக்கப்புறம் இன்னைக்கு அங்கே அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அப்படின்னு பெரிய கோவில் இருக்குது. அந்த சுவாமி எப்படி இருந்தான்னு, அந்த குளம் ஒரு பெரிய குளம், அந்த குளத்தங்கரையில் வானம் பார்த்து வெட்ட வெளியில் இருந்த பெரியவா போய் அந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சு அதுக்கு சின்னதாக ஒரு கூரையானும் போட்டு இதுக்கு ஒரு தினம் ஒரு ஏதான ஒரு பூஜை யாரானு ஒன்று பண்ணணும், ஒரு விளக்கான ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. இன்றைக்கி அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு, அந்த அர்த்தநாரீஸ்வரர் தங்கம் வெள்ளிக்கு குறைஞ்சி வேறு ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் ராஜராஜேஸ்வரி கோவில் வந்தது. இதெல்லாம் வந்து அங்கே இன்றைக்கி பார்த்தேன்னா இனிமேல் ஒரு சாமி பாக்கி இல்லை, நங்கநல்லூர் முழுக்களும் கோவில் தான். காரணம் இவரோட அந்த பாதம் பட்டதோட பெருமை போல இருக்குது. அதனாலே பிற்காலத்தில் இப்படி நங்கநல்லூர் டெவலப் ஆகி அதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு வந்து, அதுக்கு முன்னால் மீனம்பாக்கம் கிண்டி தான் ஸ்டேஷன், நடுப்புற பழவந்தாங்கல் ஸ்டேஷன் கிடையாது. இந்த கோவில்லாம் வர ஆரம்பித்து ஜனங்கள்லாம் வர ஆரம்பித்து அதை டெவலப் ஆக ஆரம்பித்தோன்னு அரசாங்கத்தில் ஸ்டேஷன் கொண்டு வரது, இந்த ஸ்டேஷனுக்கு என்ன பெயர் வைக்கிறது அப்படின்னு ஒரு விவாதம். இப்போ இந்த ராஜராஜேஸ்வரி கோவில் ரொம்ப பிரசித்தமாக இருந்ததுனால அந்த கோவில் பேரை வைக்கலாம் அப்படின்லாம் ஏற்பாடாகி இருக்கிறதே கடைசியில் எல்லாருமே சேர்ந்து எதை தீர்மானம் பண்ணோன்னா, முத முதல்ல பழவந்தாங்கல்ங்கிற பேரே ஒருத்தருக்கும் தெரியாத இருந்தது. பெரியவா தான் வந்து பழவந்தாங்கல் கிராமம் எதுன்னு கேட்டால், கேட்டு பெரியவா வந்து இங்கே பாதம் பட்டத்தினாலே இது ஆயிருக்கு, அதனால் பெரியவா சொன்ன அதே பேரை வைக்கணும் அப்படின்னு பழவந்தாங்கல் அப்படின்னு ஸ்டேஷனுக்கு பேர். இது மாதிரி பல இடங்கள் சொல்லலாம். மாங்காடு அப்படிங்கிறோம், மாங்காடு பார்த்தேன்னா இன்றைக்கி எப்படி இருக்குது, ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு
இன்ன அப்படி அதை பார்த்தவா கூட இன்னும் இருக்கா, புதர் மண்டி கிடந்தது. அப்படி இருந்த இடத்துக்கு பெரியவா போய் உட்கார்ந்துண்டு, இந்த இடத்துல தான் 2500 வருஷத்துக்கு முன்னால் ஆதிசங்கரர் வந்து யந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி, புதர் மண்டி கிடந்த இடத்துல இந்த அர்த்தமேரு அப்படின்னு அதுதான் ஆச்சாரியர் சங்கரர் பிரதிஷ்டை பண்ணினது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் மூலஸ்தானம்னு பார்த்தா வேறு ஒன்றும் சிலையெல்லாம் கிடையாது, வெறும் இந்த அர்த்தமேரு தான் அங்கே. அதுக்கப்புறம் பின்னால் தான் பஞ்சலோகத்தில் உற்சவ விக்கிரமாக பண்ணி வச்சுருக்கு. எல்லா கோவிலையும் இருக்கிறாப்புல அம்பாள் சன்னதி அம்பாள் விக்கிரகம்னு மூலஸ்தானத்தில் கல்லில் அங்கே கிடையாது மாங்காட்டில். அப்போ மூலஸ்தானத்தில் என்னென்ன ஆதிசங்கர பிரதிஷ்டை பண்ண ஸ்ரீசக்கரம் தான். அப்படி சங்கரர் பிரதிஷ்டம் பண்ண ஸ்ரீசக்கரம் புதர் மண்டி கிடந்தது. அப்புறம் பெரியவா போய் அங்கே இருந்து இந்த இடத்துல தான் சங்கரர் பிரதிஷ்டம் பண்ணான்னு சொல்லி அதை அப்புறம் சுத்தப்படுத்தி அங்கே இருந்த ஒரு முதலியார் குடும்பம் அவர்கிட்ட சொல்லி, ஒன்று வேண்டாம் இங்கே தினம் ஒரு விளக்கானே ஏற்றி வை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. இன்றைக்கி என்ன அப்படின்னா மாங்காட்டில் காமாட்சி தங்கரதத்தை குறைஞ்சி ஏற மாட்டேங்கிறா. ஒரு காலத்தில் இருக்கடா இடம் தெரியாத இருந்த காமாட்சி இன்னைக்கு தங்கம் வைரத்தை குறைஞ்சி அவ ஸ்டேட்டஸ் அப்படி ஆயிடுத்து. அது குறைஞ்சி ஒருத்தரும் பார்க்கறது இல்லை, ஜனங்கள்லாம் கியூவில் நிற்க வேண்டியிருக்கு. அப்படின்னால் இதான் மகான்களோட பாத விசேஷம். மகான்கள்லாம் கோவிலுக்கு எதுக்கு போகிறா அப்படின்னு, அவ கோவிலுக்கு போகிறதே கோவில் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். திருவேற்காடு, திருவேற்காடுங்கிறது பெரிய க்ஷேத்திரம், பாடல் பெற்ற ஸ்தலம், தேவார பாடல் பெற்ற ஸ்தலம், வேதக்காடு அப்படின்னே பேர். அதுதான் வேற்காடு அப்படின்னு ஆயிடுத்து. வேதக்காடு வேதக்காடுங்கிறது வேற்காடு அப்படின்னு ஆகி அப்புறம் திருவேற்காடாக இருக்குது. பெரியவா சொல்கிறா வேதக்காடு, அது வேதக்காடாக இருந்தால் கூட வேற்காடுன்னாலும் நல்லா தான் இருக்குது. ஏன் அப்படின்னர், வேதம் தானே எல்லாத்துக்குமே வேறு. வேதோ கிலோ தர்ம மூலம் அப்படின்னு தர்மத்திற்கு வேறு வேதம் தான்னு சொல்லியிருக்கு. அதனால் வேறு தான் தர்மத்துக்கு வேறு வேதம் தான். அதனால் வேதக்காடுனாலும் ஒன்று தான், வேர்க்காடுனாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். அங்கே பாடல் பெற்ற சிவக்ஷேத்திரம் வேதபுரீஸ்வரர் அப்படின்னு சுவாமி, அந்த ஊர் காவல் தெய்வம் தான். எல்லா கிராமத்துலேயுமே ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அந்த காவல் தெய்வம் தான் மாரியம்மன் தான் கருமாரி. அப்படி அந்த திருவேற்காடோட பெருமை, திருவத்தியூரோட பெருமை கேட்கவே வேண்டாம். ஆதிபுரி ஆதிபுரி அப்படின்னு ஆதிபுரீஸ்வரர் திருப்பதி சுந்தரி இந்த பிரதேசத்தில் ஆச்சாரியால் வந்து பெரியவா சொல்கிறா, திருவத்தியூருக்கு ஆதிசங்கரர் வந்திருக்காருன்னு தெரியறது. அங்கே எல்ல தெய்வமாக இருந்த வட்டப்பாறை அம்மன் அப்படின்னு ஒரு உக்ர தேவதை, அந்த அம்பாளோட உக்ரத்தை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, அந்த கிணத்துக்குள்ளே அந்த அம்பாளோட உக்ரகலையை அத்தனையும் சமணம் பண்ணி மேலே போட்டு மூடி வச்சிருக்கு. வருஷத்துக்கு ஒரு நாள் பூஜை. திருப்புர சுந்தரி அப்படின்னு அம்பாள், ஆதிபரீஸ்வரர் திருப்புர சுந்தரி, சங்கரர் தான் அந்த அம்பாளுக்கு இன்னிக்கும் கேரளாவை சேர்ந்த நம்பூதிரிகள் வம்சத்தில் வந்தவர்கள் தான் அங்கே பூஜை பண்ணுறதா அங்கே இருக்கு. திருவத்தியூரில் மட்டும் சுவாமி சந்நிதியில் சிவாச்சாரியர்கள் பூஜை, அம்பாள் சந்நிதியில் இந்த நம்பூதிரிகள் பூஜை. இந்த நம்பூதிரிகள் என்ன பண்ணுவார், சுவாமி சந்நிதி உள்ளே போகமாட்டா, அந்த சிவாச்சாரியர்கள் அம்பாள் சந்நிதி உள்ளே வரமாட்டா, அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சு. இதெல்லாம் சங்கரர் பண்ணினது. பெரிய க்ஷேத்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவரோட சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆதிபுரி திருவத்தியூருக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த பெருமை அப்படின்னு. சங்கலி நாச்சியார் அப்படிங்கிற அம்மா அங்கே இருந்தா பரம பக்த. சிவன் கோவிலில் அந்த காலத்தில் எல்லா கோவில்லையுமே நாட்டியம் ஆடுறதுக்குன்னு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த கைங்கரிய மன்றவாள்லாம் இருந்தா எல்லாத்துக்குமே. நம்ம பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட கல்வெட்டில் பார்த்தா தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் ஆலயத்தில் நடனம் ஆடுறதுக்குன்னு 200 பேரை நியமிச்சிருந்தார்னு கல்வெட்டு சொல்கிறது.
ஆரியம் பாடல், தமிழ் பாடல், ஆரிய கூத்து, தமிழ் கூத்து அப்படின்லாம் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. வேதம் ஓதுறதுக்குன்னு எத்தனை பேரை வச்சிருந்தார், திருமறைகள்லாம் பாடுறதுக்குன்னு எத்தனை பேரை வச்சிருந்தார். இந்த நாட்டிய உபச்சாரம் பண்ணுறதுக்கு, அதாவது நமக்கு 64 உபச்சாரம் அப்படின்னு சுவாமிக்கு பூஜை பண்ணுறதே சதுஷ்டி உபச்சாரம், அதில் பாடுறது, ஆடுறது, வாத்தியம் வாசிக்கிறது, இது இத்தனையுமே சுவாமிக்கு அர்ப்பணமாக தான் சொல்லியிருக்கு, சுவாமியோட உபச்சாரமாக தான் சொல்லியிருக்கு. இங்கேயே நம்ம மயிலாப்பூர்லேயே கடைசியாக அந்த குளத்தில் வந்துவ கௌரி அம்மா அப்படின்னு இருந்தா, அந்த அம்மா தான் கடைசியாக இங்கே கபாலிக்கு நடனம் ஆடின அம்மா. அதுக்கப்புறம் அதை சிஸ்டத்தையே ஒழிச்சுட்டா அரசாங்கத்தில். சுவாமி நீங்கள் இப்போ ஆடெல்லாம் பார்க்க வேண்டாம், நாங்களாம் ஆடிக்கிறோம், நீங்கள் நாங்கள் ஆடுறத பார்த்துட்டு வாயை முண்டு உட்காண்டு அப்படின்னு இந்த நித்திய உபச்சாரத்தெல்லாம் நிறுத்தியாச்சு. கௌரி அம்மாங்கிற அம்மா தான் கடைசியாக ஜேக்கபாலி கோவிலில் நாட்டிய சேவை பண்ணியிருந்துவா. அதாவது ஒவ்வொரு காலத்துலேயும் தீபாராதனை ஆரத்தே இப்போ எல்லாம் போய் இப்போ என்னென்ன அட்லீஸ்ட்டு ஒரு திருமறையான தேவாரமானு பாடுறதுன்னு இருக்குது, அதில் எல்லாம் பண்ணணும். முதல்ல வேதம் சொல்லணும், அப்புறம் இந்த தேவாரம் பாடணும், அதுக்கப்புறம் வாத்தியம் வாசிக்கணும், அதுக்கப்புறம் நாட்டியம் ஆடணும். இது அத்தனையும் முடிஞ்சு தான் உபச்சாரம். அப்படி இருந்த ஒரு பெண்மணி தான் அந்த வம்சத்தில் வந்தவன் சங்கிலி நாச்சியார் அப்படிங்கிறவர். அந்த அம்மா திருவத்தியூரில் அப்படி சுவாமிக்கு உபச்சாரம் பண்ணிட்டுக்கிட்டே தான் சுந்தரர் போகிறார். சுந்தரர் பார்த்தோன்ன இவாளுக்குள்ள அன்பு ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார் இங்கே. ஆனால் இவருக்கு திருவாரூர் தியாகராஜாவை பிரிஞ்சு இருக்க மனசு வரல. அதனால் என்ன பண்ணுறார், எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் எம்மாரூர் இறைவனையே அப்படின்னு, ஐயோ என் ஆரூர் தியாகராஜனை பிரிஞ்சு என்ன எத்தனை நாளைக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டு இப்பயே கிளம்புறேன்னு கிளம்பி போயிடுறார். கிளம்புறதுக்கு முன்னால் அந்த அம்மா என்னமுன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால் சங்கிலி நாச்சியார் இவரோ திருவாரூரில் இருந்திருக்கார், அங்கே பறவை நாச்சியார்னு ஒரு மனைவி இருக்கான்னு தெரியும். அதனால் இந்த அம்மாவுக்கு சந்தேகம், எப்பொழுதுமே லேடிஸ்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருப்பாள், அலர்ட்டாக தான் இருப்பாள். இவரோட இந்த குணம் தெரிஞ்சதுனால என்னமுன்னா, இப்போ திருவாரூர்லேருந்து அந்த அம்மா அங்கே தனியாக விட்டுட்டு இங்கே வந்திருக்கார், இப்போ நம்மளை கல்யாணம் பண்ணி இங்கே இருந்தால் எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பறோ தெரியாது, நம்மளை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போய் இன்னொன்று ஏதாவது வந்துருத்துனா என்ன பண்ணுது, அதனால என்ன பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், சுவாமிக்கு முன்னால் சத்தியம் பண்ணி கொடுக்கணும், என்னை விட்டு பிரிய மாட்டேன், இந்த திருவத்தி ஒரு எல்லையை தாண்ட மாட்டேன், என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவர் பார்த்தார், அவ்வளவுதானே பண்ணிவிடுறேன், ப்ராமிஸ் பண்ணிடுறேன், நீ எங்கே சொல்கிறியோ அந்த இடத்துல வந்து சத்தியம் பண்ணுறேன். நீ எப்பொழுதுமே ஆம்பளையெல்லாம் இப்படி தான் பேசுவாள், காரி ஆணுங்கிறதுனால எல்லாத்தையும் இப்படி தான் வாயில் வந்ததை விட்டுடுறது, நீ எங்கே சொல்கிறியோ வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன்னு. அந்த அம்மா சொன்னால், எங்கேயும் சொல்ல வேண்டாம், நீங்கள் பாடுற உங்கள் சுவாமி இருக்கிறது எனக்கும் அவரு தான், அதனால் ஆதிபுரீஸ்வரர் சன்னதியில் போய் அவருக்கு முன்னால் சத்தியம் பண்ணும்னு. ஆஹா பண்ணிட்டா போச்சு, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே, மறுநாளைக்கு சத்தியம் பண்ண போகிறார். இவர் என்ன பண்ணினார், ராத்திரி கோயிலுக்கு போனார். சுவாமிகிட்ட, இவர் தான் தம்பிரான் தோழராச்சே, இவருக்கு ஃப்ரெண்டுன்னா சுவாமி, ஆதிபுரீஷத்து சொன்னார், அவர் நாளைக்கு பறவை நாச்சியார் வந்து சங்கிலி நாச்சியார் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணணுங்கிறா, அதுவும் உன் சன்னதியில் பண்ணணுங்கிறா சாட்சியா, அவ திருப்திக்கு நான் ப்ராமிஸ் பண்ண போகிறேன், ஆனால் ஒன்றும் எத்தனை நாளைக்கு இதை காப்பாற்றுவேன் இங்கேயே இருப்பேன்னு எனக்கு தெரியாது, அதனால் எனி டைம் நான் இந்த சத்தியத்தை மீறி போனாலும் போவேன், அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது, அதனால் நீ என்ன பண்ணு, நான் ப்ராமிஸ் பண்ணுற சமயத்தில் நீ இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கப்படாது, நீ வெளியில் பண்ணணும்னு. சுவாமி கேட்டார், அப்படியே பண்ண என்ன பண்ணுறது, பேய்க்கு வாக்கப்பட்டா புளிய மரத்தில் ஏறுங்கிறாப்பில் எதனால, அப்படி அந்த பாட்டுக்கு அடிமையாக இருக்கார் ஈஸ்வரன் இந்த சுந்தரரோட தேவாரத்தில் மயங்கி, அதனால் நீ பாடுற பாட்டுக்கு என்ன வேணால் பண்ணலையா, உனக்கு நீ என்ன சொன்னாலும் கேட்கலாம், சரி நான் போகணுன்னா வெளியில் போனால் எங்கே போய் இருப்பேன்னு, நீ ப்ராமிஸ் பண்ணுற வரைக்கும் நான் எங்கே இருக்கிறது அப்படின்னு.
இவரே இடம் சொன்னார், பிராகாரத்தில் ஒரு மகிழ மரம் இருக்கும் இல்லையோ, அந்த மகிழ மரத்தில் போய் உட்கார்ந்து கோவினார். நாங்கள் கோவிலுக்குள்ளே வரத்தையே நீ இடத்த காலியமிட்டு மகிழ மரத்துக்கு போயிடணும், நாங்கள் எல்லாம் சத்தியம் பண்ணிட்டு வந்தோடனே அப்புறம் மகிழ மரத்துலேயே நீ யதாஸ்தானத்துக்கு போய்க்கோ அப்படின்னு சுவாமிக்கு ஆர்டர் போட்டார். சுவாமி ஆஹா அப்படின்னு சொன்னதை கேட்டார், ஓகேன்ட்டார். இவர் வீட்டுக்கு வந்தாச்சு. ராத்திரி கனவில் சங்கிலி நாச்சியார் கனவில் சிவன் போனார். போனவர் என்ன சொன்னார், நாளைக்கு நீங்கள் போய் ஏதோ சத்தியம் பண்ணணும்னியா, ப்ராமிஸ் பண்ணணும்னியா சுந்தரன் பண்ண போகிறார், அதனால் நீ என்ன பண்ணு, இந்த சத்தியத்துக்கெல்லாம் போய் சுவாமியை இழுக்கணுமா, அதனால் இந்த மகிழ மரத்தடியிலேயே பண்ணிடுவோன்னு நீ சொல்லுவன்னு. மரமே சாட்சியாக இருந்தால் போகிறோம், இதுக்காக உள்ளக்குள்ளே போய் கோபேல் கர்ப்பகிரகத்தில் போய் சுவாமியெல்லாம் இழுக்கிறதா, அது அவ்வளோவெல்லாம் வேண்டாம், அதனால் நீங்கள் மரத்துக்கடியிலேயே பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிடுவோம் அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தா, ஓ நல்லதுதான் போல இருக்கு, சரின்னு. இவர் கோவிலை சுற்றின்னு உள்ளுக்குள்ளே போகலான்னா உடனே சொன்னால், கொஞ்சம் நெல்லுங்கோ, நான் அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், இதுக்கு போய் உள்ளுக்குள்ளே போகிறதா வேண்டாம், இந்த மரத்துக்கடியிலேயே பண்ணிவிடுங்கோல என்ன. இவர் திருடனுக்கு தேடு கொட்டின மாதிரி இருந்தது. மரத்துக்கடியிலையா, நீ தானே உள்ளே பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன், இங்கே தான் பண்ணணும். பார்த்தர் புரிஞ்சுடுத்து, ஆள் ராத்திரி போய் நம்ம கேட்டதில் போய் ராவோட ராவாக வேட்டு வச்சுருக்கார், கைங்களும் மாட்டின்னு விட்டார், என்ன பண்ணுறது. அதனால் இந்த மரகிழ மரத்தை சாட்சியாக சொல்கிறேன், உன்னை இனிமேல் கைவிட மாட்டேன், இந்த ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணினர். இந்த அம்மா சந்தோஷப்பட்டால் கல்யாணம் ஆகிடுத்து. ஆனால் கொஞ்ச நாளில் இருக்க முடியல, எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் எம்மாரூர் இறைவனியன்னர், கிளம்பிட்டார். கிளம்பி திருவத்தியூர் எல்லையை தாண்டினர், ரெண்டு கண்ணும் போயிடுது அவனு சுத்து, ரெண்டு கண்ணும் பொட்டையாயிடுது. ஏன், சுந்தரராக இருக்கலாம், தம்பிரான் தோழராக இருக்கலாம், யாராவனாலும் இருக்கலாம், ஆனால் சொன்ன வாக்கு தவறினா சத்தியத்தை மீறினா எவனாக இருந்தாலும் தண்டனை தான். அங்கே மட்டும் இவன் தான் அவன் தான்னு கிடையாது. அழுதர், இப்படி என் கண்ணை பொட்டையா கிட்டே அப்படின்னு. அவர் சொன்னார், நீ தானே சத்தியம் என்ன அப்படின்னு. ஒரு பெண்ணிட்ட சொல்லியிருக்க, பெண் பாவம் பொல்லாது, சத்தியத்தை மீறி இருக்க, அதனால் கண்ணு போனது போனது தான். உனக்காக வேணா ஒன்று பண்ணுறேன், என்னென்ன ஒரு வாக்கிங் ஸ்டிக் தரேன்னு. நான் எப்படி திருவாரூர் இந்த ரெண்டு கண்ணும் தெரியாத போவேன்னு, அது உன் சாமர்த்தியம், போனால் போகிறது ஒரு ஸ்டிக்கு தரேன். இப்போ என்ன கண் தெரியாதவெல்லாம் அப்படி தட்டின்னு வராளே, அப்பையிலேருந்து முதல்ல ஆரம்பித்த சுவாமி தான் போல இருக்கு. அப்படி வரத்தே தான் காஞ்சிபுரம் வரார். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரை பார்க்கணும், எப்பேற்பட்ட பஞ்சலிங்க க்ஷேத்திரத்தில் பிருத்திவி ஸ்தலம், இப்படி ஏகாம்பரத்தை பார்க்க முடியலேன்னு அழுதர். ஒன்றை பார்க்கறதுக்கு கண்ணு இல்லாத போயிடுத்துப்பாரு, நான் வேற எதுக்காகவும் கண்ணு கேட்கல, உன்னை கண்ணாறு சேவிக்கணும் அதுக்காக தானே கேட்குறேன், நான் பண்ணின தப்பு தான், ஒன்று பார்க்காத என்னால் இருக்க முடியல, நான் எதுக்காக நான் திருவத்தியூரை விட்டு வந்தேன், வேறு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக வந்தேன் இல்லைன்னு, என் தியாகராஜாவை பார்க்காத என்னால் இருக்க முடியல, அதனால தான் வந்தேன், உன்னை பார்க்க முடியலேன்னு அழுதர். அப்போது சுவாமி என்ன பண்ணார், போனால் போகிறது ஒரு கண்ணு தரேன்னு, ஒரு கண்ணால் பாரு. அப்படி ஒரு கண்ணு காஞ்சிபுரத்தில் கிடைக்க, அதுக்கப்புறம் ஒரு கண்ணை வச்சுட்டே திருவாரூர் போய் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த தியாகராஜாவை பார்க்குறார். அப்போ சார், இந்த தியாகராஜா ஒன்றை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணு இருந்தால் கூட போகாது, அப்படி இருக்கிற ரெண்டு கண்ணு இருக்கிறதுலையும் ஒரு கண்ணு தானே வச்சுருக்க. அப்போ தான் பாடுற, மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீபோல் உள்ளே கனந்து முகத்தான் மிகவாடி, அழாங்கிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. ரொம்ப ரசிக்கிறா பெரியவா. இந்த வாழ்ந்து போதீரேன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையோன்னர், நன்னாயிருன்னு அர்த்தம். நன்னாயிருன்னு ஒருத்தர் கோச்சுன்னு சொன்னா, என் சாமான்லாம் திருடிண்டியோ இல்லையோ, நன்னாரு அப்படின்னா
சௌக்கியமாயிருன்னு அர்த்தம், நாசமாக போன அர்த்தம். அப்படியே சொல்கிறார், மீளா அடிமை உமைக்கியாளா, உனக்கு அடிமைப்பா, உனக்கு அடிமை. இனிமேல் உன்னை விட்டு இன்னொருத்தட்டன் அடிமையாக போக முடியாது, அப்படி ஒரு அடிமை தொழில் உனக்கு அட்பட்டு இருக்கேன். அப்படி இருக்க ஆளாங்கிருக்க அடியாரதங்கள் சல்லஸ்கணும், அப்படி உனக்கு அடிமையாக இருக்கிற நான் வந்து என்னோட அல்லல் சொன்னக்கா, நான் என்னோட கஷ்டத்தை சொன்னால் வாழாங்கிருப்பீர், காதில் வாங்காதே உட்காண்டிருப்பே தியாகராஜாங்கிறார். நான் என்னோடய கஷ்டத்தை கண்ணு தெரியலையே, ஒன்று ரெண்டு கண்ணு பார்த்தா போகாது, ஆயிரம் கண்ணு வேணுங்கிறேன். அப்படி இருக்கிற உன்னை கண்ணால் பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படுறேன், என்னோடய குறைய சொன்னால் நீ பாட்டுக்கு காதில் வாங்காத எங்கேயோ டிவியை பார்த்துட்டுருக்க, வாழா அங்கே இருப்பீர், காதில் வாங்காத இருப்பீர். திருவாரூரிலே, யோ திருவாரூர்காரரே, இப்படி பக்தாலாம் கஷ்டத்தை சொன்னாக்க உடனே பறிஞ்சின்னு வருவேன், ஐயோ என்னாச்சு உனக்கு, வா 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 நான் பண்ணுறேன்னு ஓடி வர வேண்டாமோ. அது இல்லாத நீ பாட்டுக்கு காதில் வாங்காதே இருக்க, அப்படி இருக்கிற திருவாரூர்க்கார வாழ்ந்து போதிட்டே நன்னா இருக்கியா நீ அப்படிங்கிற, என் கண்ணு போச்சோ இல்லையோ, நான் குறையெல்லாம் சொன்னால் கேட்காத இருக்கியோ இல்லையோ, நீனும் நன்னா இரு அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கும் ரெண்டு கண்ணும் போட்டோன்னு அர்த்தம். திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே அப்படின்னு இப்படி பாடினாரோ இல்லையோ, தியாகராஜா பயந்துட்டார், வேண்டாண்டாப்பா இதுக்கு மேலே எதானு சபிச்சிடாத, இந்தா எடுத்துக்கோ இன்னொரு கண்ணையும். அப்படி பொய் சொன்னாக்க, பொய் சாட்சி சொன்னால் இல்லை தப்பு பண்ணினால், கொடுத்த வாக்க மீறினால் யாராக இருந்தாலும் கண் போயிடும்னு காமிக்கிறதான். எங்கே காமிச்சின, திருவத்தியூரில் காமிச்சு.